ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமலாம் வந்து நம்ம இருக்கிறோமா? நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம லேப்டாப் எடுத்துக்கலாம், இல்லை வந்துட்டு மொபைல் ஃபோன், ஐபேட், அதுக்கப்புறம் இயர்ஃபோன் எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் வந்துட்டு ஒரு நம்மளோட அடிப்படையை வந்துட்டு நம்ம வாழ்க்கைக்கு வந்து அடிப்படை அந்த மாதிரி வந்துட்டு ஆயிடுச்சு. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பட் யூஸ் பண்ணிட்டு நம்மளோட தூக்கி போட்டுறோம், நம்ம ரீசைக்கிள் பண்ணுறோம் சொல்லி தூக்கி போடுறோம், சில டைம் வந்து ரீசைக்கிள் பண்ணாமலாம் முடியாமல் போயிடும், அப்போ வந்துட்டு சும்மா குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுரும். இந்த மாதிரி நடந்திருக்கு. இதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம பூமியில் தான் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து வருஷத்துக்கு வந்துட்டு பல லட்சம் டன் எலக்ட்ரானிக்ஸ் வந்துட்டு வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஏதாச்சும் வந்துட்டு பயோ ரிலேட்டடாக வந்துட்டு கொண்டு வரணும். ஸோ அப்படி தான் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு ரீசெண்டாக இல்லைன்னு ரொம்ப நாளாக வந்துட்டு பயோ மெட்டீரியல்ஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க. அதில் பர்டிகுலராக ஒன்று பார்த்தோம்னா செல்லுலோஸ். அதாவது செல்லுலோஸ் வந்து நம்ம எங்கே கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தோம்னா, இந்த பிளான்ட்டோட செல்வாலில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி. ஸோ அதே செல்லுலோஸ் தான், பட் அந்த செல்லுலோஸ் வந்து டைரெக்டாக வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு வந்து சில ப்ராப்பர்ட்டி, அதோட பண்புகள்லாம் வந்துட்டு மாற்றிட்டு அதை வந்துட்டு யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இது வந்து வந்துச்சுன்னா மேபி வந்து ஃபியூச்சரில் ஒரு பேட்டரியாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு கெப்பாசிட்டர்ஸ், இல்லைனா வந்துட்டு இந்த மொபைல் ஃபோனு எல்லாமே வந்துட்டு பயோவாக வந்துட்டு ரிலேட்டட் இதாக இருக்க வந்து சான்ஸ் இருக்குது, ஃபுல்லாக வந்து கன்வெர்ட் ஆகிற சான்ஸ் இருக்குது. இதுவே இதில் வந்துட்டு ஒரு ரொம்ப வந்துட்டு வித்தியாசம் என்னென்னா, இப்போ செல்லுலோஸ் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும், அதுவே வந்துட்டு அந்த செல்லுலோஸும் வந்துட்டு இப்போ செடியில் எடுக்கிற செல்லுலோஸ் வந்து ஒரு தன்மை இருக்குமாம்மா. அதுவே வந்துட்டு இப்போ பஞ்சு காட்டனில் இருக்கிற எடுக்கணுமாம், ஒவ்வொரு செடியிலையும் வந்துட்டு லைட்டாக வந்து ப்ராப்பர்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு வரும்போது வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு இந்த செல்லுலோஸை வந்துட்டு அதிகமாக வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு இது பயோமெட்ரிலாம் யூஸ் பண்ணுறதுனால இதோட ப்ராப்பர்ட்டிலாம் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறதுனால நிறைய அப்ளிகேஷன் வந்து கொண்டு வர முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு குடிசையில் வந்து பார்க்கலாம் எப்படி வந்துட்டு இந்த செல்லுலோஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற பயோ மெட்டீரியல்லாம் வந்துட்டு வரப்போகுதுன்னு. ரெண்டாவதாக வந்துட்டு இதை பற்றி பார்க்குறோம் பார்த்தோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம போன், அதாவது வந்துட்டு அது ஸ்கல்லாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு உடம்புல இருக்க போன் வந்துட்டு கிராக் ஆனால் ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த டைட்டானியம் மேக்கர்னு சொல்லுவாங்க. பட் அதுலேயே வந்துட்டு இந்த பயோ ரிலேட்டடாக வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு முக்கியமாக அதுலேயும் வந்துட்டு எது வைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, பாலி மெத்தில் மெத் அக்ரலைட் சொல்லிட்டு ஒரு சிந்தத்திக்கானது, நம்மளே வந்துட்டு கெமிஸ்ட்ரி லேபில் வந்துட்டு சிந்தசிஸ் பண்ணுறது, உருவாக்குறது. ஸோ நிறைய மெட்டீரியலை வச்சுட்டு, பேஸ் மெட்டீரியலை வச்சுட்டு ஒரு பாலிமரை வந்துட்டு டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு பாடிக்கு வந்துட்டு எந்த டேமேஜ் வந்துட்டு, அதாவது எந்த இன்ஃபெக்ட் மாதிரி சைட் எஃபெக்ட்லாம் வந்து கொடுக்குறதில்ல. ஆனால் முக்கியமான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா, இது நம்மளோட போன்ஸில், இப்போ போன்ஸ் வந்துட்டு கிராக் ஆயிடுச்சுன்னா போன்ஸில் வந்து வச்சோம்னா ரொம்ப வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு டெவலப் பண்ணுறதில்ல, கொஞ்சம் வந்து ரொம்ப டைம் டிலே ஆகுது. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, நம்மளோட பாடியோட வந்துட்டு அது அட்டாச் ஆகி எதுவுமே வந்துட்டு பண்ண மாட்டேங்குது, கொஞ்சம் வந்துட்டு இனர்ட்டாக இருக்குது, இதோட வந்துட்டு சேராமலாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கு ஒன்று வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அதோட தன்மைகள்லாம் மாற்றலை. எப்படின்னு பார்த்தோம்னா, ஹீட் பண்ணோம்னா, ஸோ ரொம்ப வந்துட்டு ரொம்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதோட ப்ராப்பர்ட்டி வந்து மாறும், ரொம்ப கோல்டாக பண்ணோம்னா அதோட ப்ராப்பர்ட்டி மாறும், வேறு ஏதாச்சும் எலமெண்ட், வேறு ஏதாச்சும் கால்சியம், மெக்னீஷியம் இந்த மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் ஆட் பண்ணோம்னா அதோட ப்ராப்பர்ட்டி மாறும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு மெட்டீரியல் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதை எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, நம்மளோட எக்ஷெல், அதாவது நம்ம வந்து நம்மளோட முட்டை இருக்குல்ல, நம்ம வந்துட்டு முட்டை என்ன உள்ளே இருக்கிறத வந்து எடுத்துகிட்டு முட்டையோட தோலை வந்து நம்ம எடுத்து தூக்கி போட்டுருமில்ல. ஸோ அந்த முட்டையோட தோலை வந்துட்டு முக்கியமாக என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, டியோப்சைன்னு சொல்லிட்டு ஒரு மினரல் இருக்குது. ஸோ மினரலோட செராமிக்னு சொல்லலாம். ஸோ அது வந்து எப்படின்னா மெக்னீஷியம் இருக்கும், அதில் வந்துட்டு சிலிக்கான் டை ஆக்சைடு இருக்குது. சிலிக்கான் டை ஆக்சைடுனா நம்மளோட மண்ணு தான், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கால்சியம் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய இருக்குது. ஸோ அந்த செராமிக்கை வந்துட்டு இதோட வந்து மிக்ஸ் பண்ண பாரு, அதோட ப்ராப்பர்ட்டி வந்து டோட்டலாக வந்து மாறுது. எப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப வந்துட்டு பயாலஜிக்கலாக வந்துட்டு மாறியது, நம்மளோட போன்ஸோடலாம் வந்துட்டு நல்லா வந்து இன்ட்ராக்ட் ஆகி நல்லா வந்து க்ரோ பண்ணுறதுக்கு, அதுவும் இல்லாமல் வந்துட்டு ப்ரோன்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு, அதேமாதிரி அந்த ஃபாஸ்பரஸ் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, எல்லாத்துலேயும் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ கூடிய சீக்கிரம் வந்துட்டு இதுவும் வந்துட்டு எல்லாம் நார்மலாக வந்துட்டு இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் வந்து வந்துடும் சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்ப்போம், இது வந்துட்டு நல்லா இருக்குல்ல, நம்மளோட எக்ஷெல் நார்மலாக தூக்கி போடுறோம்ல, ஸோ அதுலேருந்தே வந்து வருது. ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஷெல்ல மட்டும் கிடையாது, நம்ம ஒவ்வொரு இது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இந்த ஆர்கானிக்காக வந்துட்டு நம்ம சாப்பிட்றது தோலெல்லாம் தூக்கி போடுறோம்ல, எல்லாத்துலேயும் வந்துட்டு நிறைய இது இருக்குது. இந்த ரிசர்ச் வந்து ஒரு சைடு போயிட்டுருக்கு. ஸோ இது வந்துட்டு ஃப்யூச்சரில் டெவலப் ஆனால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஃபைனலாக வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா,
தேனீக்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு பூவில் இருந்துட்டு தேன் எடுக்குது. இது வந்துட்டு மெயினாக வந்துட்டு எப்படின்னா அது வந்துட்டு பூவில் பார்க்க வந்துட்டு அதோட நாக்கு வந்துட்டு வெளியில் வந்துடும். ஸோ நாக்கு வந்துட்டு அந்த தேன் இருக்க இடத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் நாக்கு சுற்றி வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 1000-2000 கணக்கான ஹேர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஹேர்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரைட்டன் ஆயிரும். எப்படி வந்துட்டு நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சுன்னா ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டன் ஆகுதுல்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டன் ஆயிரும். உடனே வந்துட்டு லேப்பிங் மோடுன்னு வந்து சொல்லுவாங்க. லேப்பிங் மோட் எப்படின்னா கொஞ்சம் தேன் எடுக்கும், தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கொஞ்சம் கேப் போட்டு திருப்பி வந்துட்டு கொஞ்சம் தேன் எடுக்கும், திருப்பி கேப் போட்டு கொஞ்சம் தேன் ஆகும். ஒரே இதை வந்து சக்ஷன் பண்ணிட்டு எடுக்காம எடுத்துட்டு அப்படியே போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு பறந்து போகும். ஸோ இத்தனால வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. பட் இப்போ புதுசாக வந்துட்டு சில தேனீக்கள் வந்து எப்படி வந்துட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா, முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லேப்பிங் மோடு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிற மாதிரியுமா, அதுக்கப்புறம் சில தேனீக்கள் மட்டும் கண்டினியூஸாக வந்துட்டு அப்படியே வந்து உறிஞ்சிடுற மாதிரியுமா. ஸோ இது வந்துட்டு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு வேளை வந்து உள்ளே இருக்க தேன் வந்து ரொம்ப வந்துட்டு தண்ணியமாக இருந்துச்சுன்னா ஒரே செக்ஷனில் வந்து இழுத்துருமாமா, அதுவே வந்துட்டு கொஞ்சம் அடர்த்தி திக்க கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா எப்படி ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உறிஞ்சு எடுக்குமாம்மா. ஸோ இது எப்படி வந்துட்டு மாறுதுன்னு பார்த்தோம்னா, உள்ளே இருக்க சுகர் கண்டென்ட் வந்து பொறுத்து தான். சுகர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்துட்டு அடர்த்தி வந்துட்டு அதிகமாக இருக்கும் அந்த தேனில். சுகர் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா தண்ணியமாக இருக்கும். ஸோ வந்துட்டு அது அப்படியே வந்து இது நல்லா இருக்குல்ல, ரொம்ப அந்த சின்னோட ஒரு தேனீக்கள் கூட வந்துட்டு எப்படி ஒரு நம்ம வந்துட்டு அட்வான்ஸ் நம்ம எப்படி டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுற மாதிரி வந்து அதுவும் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறையா தேனீக்களில் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு சில இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி ரெண்டு மெத்தடு வந்து யூஸ் பண்ணியிருக்கு, சில இதெல்லாம் பார்த்தோம்னா நார்மலாக எப்போவுமே முன்னாடிலாம் அந்த லேப்பிங் மோட்னு சொன்னாலும் ஸோ அது மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு மூணு அப்டேட் வந்து பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். நீங்கள் எதாவது சொல்லணும்னு வச்சா நான் அதை தப்பாக சொல்லுங்கள், எதாவது வந்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் போகும் போல உங்ககிட்ட இருந்து பாய் பாய்.